जिंदाबाद, जय गुलाम जिंदाबाद, जय अय्यप्पा जिंदाबाद, जय अय्यप्पा जिंदाबाद। அசோக் ஜூன் 12ஆம் தேதி சமூக விரோதிகளால் சாதி ஆதிக்க சக்திகளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி அவருடைய அம்மாவோட அவரது வயலில் இருந்து ஒரு புல்லுக்கட்டோட தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் வந்துகிட்டு இருக்கிறப்ப அது சாதி ஆதிக்க சக்திகள் நிறைந்த ஒரு பகுதியில் தாண்டி வர வேண்டிய அந்த நேரத்தில் அந்த பாதையை மறித்து நின்ன அந்த சமூக விரோதிகளை கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, நாங்கள் இந்த இடத்தை தாண்டி போக வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து அதை கேட்கலை. இவர் என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்குறதுன்னு அவங்க அந்த இடத்தையே மறித்து நின்னப்போ தான் அவர் எவ்வளோ ஒதுங்கி போக முடியுமோ அப்படி ஒதுங்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த வண்டியில் இருந்த புல்லுக்கட்டு சரிஞ்சு அங்கே நின்ற சமூக விரோதிகளுடைய ஒருத்தருடைய மோட்டார் சைக்கிளில் விழுந்து அந்த மோட்டார் சைக்கிள் கீழே விழுந்துரு. உடனே அங்கே வந்து என்னுடைய மோட்டார் சைக்கிள் தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லி கொஞ்சம் மோசமான வார்த்தைகளை பேசி சாதியை சொல்லியெல்லாம் திட்டும்போது அதை தட்டி கேட்ட தலைவர் அசோக்கு தலைவர் அசோக்குடைய அம்மா அவங்க இரண்டு பேரையுமே அங்கே நின்று கூடி நின்று அந்த கும்பல் தாக்குறாங்க. அதில் அசோக்குடைய அம்மாவுக்கு காயம் ஏற்படுது. அப்போ அந்த சம்பவத்தில் உடனடியாக அந்த ஊரில் ஏதாவது ரியாக்ஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தச்சநல்லூர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் அங்கே போயிட்டாங்க. ஆனால் என்கிட்ட சொல்லும்போது அந்த தச்சநல்லூர் காவல்துறை 10 நிமிஷத்தில் போலீஸ் போயிட்டு அங்கே வேறு மேற்படி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கேப்பில் அசோக் உள்ளிட்ட 7 பேர் வந்து தாக்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை போலீஸ் அவசர அவசரமாக இந்த 7 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் உடனடியாக போட்டாங்க. நீ உள்ளே ஒரு நாள் கூட போகக்கூடாது, நம்ம வெளியே இருந்து ஜாமீன் போட்டு நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாமீன் போட வச்சோம். அந்த வழக்கு கண்டிஷன் பேரில் டெய்லி கையெழுத்து போடுற மாதிரி தீர்ப்பு வந்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க வெளியே தோழர் அசோக்கு வந்தாப்பில். இப்படி உள்ள சூழலுக்கு இடையில தான் இயக்க வேலைகளும் நடந்துச்சு. இதற்கு இடையில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க சக்திகள் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுவது என்பதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இதன் பேரில் ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அவங்க திட்டமிடுறாங்க. இது குறித்தான தகவல் எல்லாம் காவல்துறைக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. முந்தின நாள் ஜூன் 11 அன்னைக்கு எங்கள் கமிட்டி கூட்டம் நடக்கும், திருநெல்வேலி கமிட்டி கூட்டம் நடக்கும். கமிட்டி கூட்டத்துக்கு வருகிற போது தோழர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தோழர் போலீஸ்காரங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக போ, கொஞ்சம் பார்த்துப்போ, யாரும் ஒன்றையும் பேசுனாங்களான்னு சொல்லி கேட்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இப்படி கேள்வி வந்ததுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இன்னும் உடனடியாக அலுவலகத்துக்கு சென்று அங்கே போய் தங்கு அப்படின்னு சொல்லி பேசுகிற போது அப்பவும் தோழர் அசோக் சொன்னது, இந்த மாதிரி நானே பயந்து ஒளிஞ்சி போனால் என் பின்னாடி என்னை பார்த்து வந்த பசங்க எல்லாம் பயப்படுவாங்க,
இந்த சின்ன பிரச்சனைக்கு இவங்க என்னதான் பண்ணிட போறாங்க என்னதான் பண்ணிருந்தாங்கன்னு பாப்போமே அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு தான் நைட்டு ஒரு 6-7 மணிக்கிட்ட ஹெச் ஆஃபீஸில் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகி ஒரு 10 மணிக்கிட்ட வேலை கிளம்பி வரும்போது தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. திட்டமிட்டு இந்த படுகொலையை அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். June 12 தொடர் அசோக் வேலை செய்யக்கூடிய அந்த ஏடிசி கம்பெனிக்கு அவர் இரவு நேரத்தில் தான் இரவு நேர ஷிஃப்ட்டுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு தான் அவர் போவார். 11 மணிக்கு ஷிஃப்ட்டு ஆரம்பிக்கும். ஆகவே அவர் கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தாளையுத்து திருநெல்வேலி மதுரை அந்த நெடுஞ்சாலையில் தான் அவர் வந்து பஸ் ஏறுவதற்காக நிற்கிறாரு. இரவு ஒரு 10:10 அளவில் அந்த கும்பல் அந்த பஸ் நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பல் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கடை அது வந்து சாதி ஆதிக்க சக்தியை சார்ந்தவர்களது ஒரு டீ கடை. அங்கே தான் அவங்க வந்து ஆயுதங்கள் எல்லாம் பதுக்கி வைக்கிறாங்க. பல்வேறு சமூக விரோத சம்பவங்கள் அந்த பகுதியில் தான் நடந்திருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருவிளக்குகள் முழுவதும் அன்றைக்கு அணைந்திருக்குது. இப்படி ஒரு முன் ஏற்பாட்டோட கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. இப்போ அந்த மாதிரி அவனை யாரோ ஆட்கள் இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் போயிட்டேன். ஆனால் அங்கே ரயில்வே அந்த லைன் பக்கம் வெட்டி போட்டு போயிட்டாங்கப்பா, பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த தோழர் கருணாநிதி சொல்கிறார். உடனே அந்த பக்கத்தில் போயிட்டேன். நம்ம தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணுதேன், ஃபோன் பண்ண முடியல. வண்டி டூ வீலரில் போயிட்டே இருக்கேன், கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்குது. நானும் தோழர்களுக்கு தகவல் சொல்லிவிட்டு போகிறேன். போயிட்டு ஸ்பாட்டில் போயிட்டேன். அங்கே போகிறதுக்கு முன்னால் காவல்துறை மறிக்க அப்படியே வண்டியை போட்டு ஓடிட்டேன். அங்கே போய் பார்க்கும்போது மூஞ்சி கழுத்து வாய் இந்த பகுதியெல்லாம் வெட்டுப்பட்டு தோழர் அசோக்கு கிடக்கிறத பார்க்கும்போது அங்கனை அந்த என்னுடைய உயிர் அங்கனை இருக்கிற மாதிரியே இல்லை. என்னன்னா என் பையன்கிட்ட இருந்ததோட ஆஃபீஸில் அவனோட இருந்த அந்த நேரம் தான் அதிக நேரம். சின்ன பிள்ளையில் என் பையனோட இருந்திருப்பேன். 15க்கு அப்புறம் அதிகமாக இருந்தது வந்து அசோக படம். அந்த இதில் போயிட்டேன். போயிட்டு அங்கே போய் இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த பகுதி மக்கள் இருக்காங்க. அப்புறம் ஃபோன் பண்ணதில் நம்ம தோழர்களும் முழுமையாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை எல்லாம் வந்து அவங்க வந்து வழக்கம் போல் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் இந்த சம்பவத்தையும் பார்த்தாங்க போலீஸ். நெல்லையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க நிர்வாகி வெட்டி கொலை வழிநடக்கான் சமரம் செய்ததின் பேரில் டிவைஎஃப்ஐ நேதாவினை கொலைப்படுத்திய சம்பவத்தில் தமிழ்நாட்டில் பிரதிஷேதம் சக்தமாகுது. நெல்லை தச்சநல்லூர் அருகே ஜனநாயக வாலிபர் சங்க நிர்வாகி நெல்லை அருகே முன் விரோதம் காரணமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட பொருளாளர் மர்வன் அவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். இவர் நேற்று கரையிருப்பு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம கும்பல் அசோக்கை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அந்த 10:30 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி வரைக்கும் அந்த ரோடு வந்து மறியல் செய்யப்பட்டு மக்களுடைய அந்த உணர்வுகள் இன்றைக்கு வெளிப்பட்டது. அதற்கு பிற்பாடு நம்ம வந்து புகார் அப்பா பேரில் புகார் கொடுக்கப்பட்டு சாட்சிகளாக தோழர்கள் அந்த நேரத்தில் போட்டாங்க. அதுக்கு பாடியை அப்போ தான் எடுக்க விட்டோம். எடுக்க விட்டதுக்கு பின்னாடி மறுநாள் வந்து ஐக்கிரவுண்டில் கட்சியின் சார்பாக ஒரு மறியல் நடந்தது. அதற்கப்புறம் அந்த ஊருக்கு சென்றோம். அந்த ஊரில் உள்ளிருப்பு போராட்டமாக நடத்தினோம். எந்த அதிகாரியும் அந்த நேரத்தில் வரல. அந்த ஊர் மக்கள் இதுக்கெல்லாம் போராடினானே அப்படின்னு சொல்லி அந்த மக்களினுடைய அந்த பேச்சு வெளிப்படும்போது அதையும் நம்ம இவங்களோட பேசலாமே அப்படின்னு இருக்கும்போது யாரும் வரல. கலெக்டர் ஊரில் இல்லை, அதே போல் டிஆர்ஓ அதே போல் ஆர்டிஓ யாரும் போலீஸ் கமிஷனர் யாரும் வரல. ஆனால் ஊர் முழுக்க போலீஸ் குவிக்கப்பட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம இங்கே இருந்துக்கிட்டே இருந்தால் இவங்க யாரும் நம்மகிட்ட பேச வரமாட்டாங்க. ஆகவே நம்ம ரோட்டுக்கு போகும் சொல்லி மீண்டும் 12:05 அந்த உட்கார்ந்த ரோட்லேயே மீண்டும் ஒரு 4 மணிலேருந்து எங்களுடைய போராட்டத்தை அந்த ரோட்டில் ஆரம்பித்தோம். அதிகாரிகள் பல முறை வந்து பேசினாங்க. அப்புறம் 2-3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கிடையில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 3 கைதிகளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். 4வது வந்து ஒருத்தர் மதுரையில் வந்து போய் அரெஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு 4 பேரையும் 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இது குற்றவாளிகள் மட்டும் குற்றவாளிகள் கைது பண்ணுறதுங்கிறது ஒன்று. தொடர்ந்து இந்த மாதிரி இங்கே நடக்கிற சம்பவத்தை நிறுத்தி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது பேசுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் போய் உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். நல்ல மகனே, உங்களுக்கு மதிக்க கொடுத்து
மாதிரி ஊரில் பொது பிரச்சனையில் இறங்குறது, ஊரில் ஒரு அடிப்படை தேவை என்னென்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு தண்ணி வரலையா, அப்புறம் ஊரில் சரியாக தெருவிளக்குகள் எரியலையா அப்படிங்கிற அதுலேருந்து ஆரம்பித்தேன். டிஒய்எஃப் இயக்கத்துலேருந்து அதுக்கு முன்னாடி எல்லாருமே பசங்க பூராமே வேறு மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டி சிந்தனையில் வேறு மாதிரி ஒரு குழுதில் தான் இருந்தோம். அப்புறம் இந்த டிஒய்எஃப் ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவன் அசோக் மட்டும்தான் இதில் முதல்ல முழுமையாக ஒரு ஈடுபாடோடு அதில் இறங்கினான். அவன் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாமே எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக மாறிச்சு. பசங்களை பூரா கூப்பிட்டு பேச வைப்பான், நிறைய புத்தகங்கள் கொடுத்து படிக்க வைப்பான் பசங்களை ஃபுல்லாமே. அசோக் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். இந்த ஊரோட நிறைய செயல்பாடுகள் அவனுக்கு இருக்குது. இந்த ஊரில் தண்ணி பிரச்சனை, அதை வந்து டிஒய்எஃப் மூலமாக ஃபஸ்ட்டு இந்த தண்ணி பிரச்சனையில் மனு கொடுக்க ஆரம்பிச்சோம். தண்ணி பிரச்சனை ஆனால் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு பெரிய வெற்றி தான் இப்போ ஒரு வாட்டர் டேங்க் எங்கள் ஊரில் வந்திருக்கு. அது அசோக்னால மட்டும்தான் வந்தது. இந்த சம்பவம் நடந்தது வந்து புதன்கிழமை நைட்டு. அந்த புதன்கிழமை காலையில் நாங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை போயிட்டு காலையில் வரும்போது கூட இந்த மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைஃபி பேரவை கூட்டம் இருக்குது, அதுக்கு நோட்டீஸ் ரெடி பண்ணணும்ல, இந்த மாதிரி ஒரு டிடிபி நீ ரெடி பண்ணிடு, நான் ஒரு மேட்ரை அனுப்புதேன் அப்படின்னு அனுப்புனான். அதே மாதிரி நைட்டு கூட எனக்கு அந்த இதுக்குள்ள மேட்ரை வந்து ஒரு சின்னதாக எழுதி எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருந்தான். அந்த மெசேஜ் கூட இன்னும் எனக்கு அவன் அனுப்புனான், அந்த மெசேஜ் கூட இன்னும் அதை அப்படியே செல்லில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அசோக்கு பொறுத்தவரை வேலை நேரத்தை போக மிச்சம் உள்ள எல்லா நேரமும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் கட்சி டிஒய்எஃப்ஐ அமைப்பு அதன் அது சார்ந்த முடிவுகள்லேருந்து நடத்தக்கூடிய இயக்கங்கள் இப்படி தான் வந்து அசோக்கினுடைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் இருக்கும். நாங்களாம் கூட கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய என்ன விஷயம்னா ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். பார்க்குறதுக்கு வந்து உருவத்தில் ரொம்ப எல்லாத்தையும் விட கரெக்டாக ஒல்லியாக இருக்கக்கூடிய பையன். அவனுடைய ரத்ததான முகாம்கள் நாங்கள் நடத்தும் போதெல்லாம் கூட பல நேரங்களில் அவனுக்கு வந்து அன்ஃபிட்டு, ரத்தம் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வந்து இடக்குறைவாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. 45 கிலோ அந்த மாதிரி தான் இருக்கிறான். ஆனாலும் கூட 3 முறை ரத்தானம் பண்ணியிருக்கான். இறக்குறதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி ரத்தானம் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். கடைசியாக நான் 8ஆம் தேதி தான் அசோக்கை நேரடியாக சந்தித்தேன். டிஒய்எஃப்ஐடி மாவட்ட குழு கூட்டத்துக்கு லேட்டாக வரான். லேட்டாக வர்றதுக்கான காரணத்தை கேட்டால் அன்றைக்கி காலையில் தான் அவன் வந்து ரத்த தானம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தவள. காலையில் ரத்த தானம், அடுத்து மாவட்ட கமிட்டி கூட்டம், ஈவினிங் வந்து நீட் எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டத்தில் அவன் பேசின வாசகத்தில் முக்கியமான வாசகம்னா, நீட் எதிர்ப்பு போராட்டத்தால் இனி ஒரு மாணவனுடைய மாணவியுடைய உயிரை கூட பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினான். அவன் வந்து என்ன ஜாதி என்ன மதம் கூட தெரியாமல் இரத்த தானம்லாம் பண்ணியிருக்கான். எத்தனையோ பேர்த்து பண்ணியிருக்கான். அவன் பெட் குரூப் மேட்ச் ஆகாட்டாலும் மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் ஊர் பையனுக்கு ஃபோன் பண்ணி உடனே அவனை வர வச்சு ஃபோன் பண்ணி பிளட் குரூப் மேட்ச் ஆனாலும் கொடுக்க வைப்பான். ஆனால் அவன் ரத்தம் ரோட்டில் சிந்தி கிடந்தது எங்களால் மறக்க முடியாத வேதனை. ரேஷன் கடையில் ஒருத்தருக்கு என்ன ஜாமான் இல்லாட்டாலும் ஏன் இல்லை அவனுக்குன்னு கேட்க மாட்டான், மற்றவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பான். எங்கள் ஊருக்கு தண்ணி டேங்க் கொண்டு வந்தது, பிறகு இப்போ ஒரு போலீஸ் பிடிச்சா கூட முதலாளாக போய் நிற்பான். முதலாளாக அவன் தான் நிற்பான், வேறு யாரும் நிற்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ ஃபஸ்ட்டு அவன் வந்து நிற்பான். கஷ்டப்பட்டவங்களுக்கு முதலாளாக போவான். எங்கூரில் ஜாதி மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணேன், அவளுக்காண்டி போராடினேன். ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணுறது எல்லாமே பண்ணுவான். சின்ன விஷயம்னாலும் முன்னே வந்து நிற்பான். இதே மற்றவங்க இறந்து அவன் இருந்தான்னா இதை விட பயங்கரமாக இருக்கும். அதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவனுக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைன்னு கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. அசோக் வந்து எப்படின்னா ஊர் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான். அம்மாட்டெலாம் வந்து ஏதாவது பசங்க வந்து அசோக்கை வந்து கேட்டாங்கன்னா அவனா இங்கே எங்களுக்காக பெற்றுட்ருக்கா, அதான் ஊருக்கு தானே பெற்றுட்ருக்கான், இங்கேயே இருக்கான், உங்கள் கட்சி கட்சி தான் உங்கள் கட்சி கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட கேட்குங்க அப்படின்னு அம்மா நக்கல் பண்ணுவாங்க. கிட்ட யாரும் நினைச்சவன் அவன் பிள்ளை யார் நினைச்சே அவன் பிள்ளை ஒரு கட்சிக்காரன் போல உனக்கு வேலை இல்லை கட்சி 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 உன் பிள்ளை என்ன என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் பிள்ளை பற்றி தெரியுமண்ணா, நீ தான் இருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமண்ணே. வச்சது கூட திருப்பி பார்க்கலையே கட்டினே மகனே போட்டு போட்டு கட்சி போவோம்.
ஓரமாவே நிக்காத பெண்கள் முன்னேற்றம் வேணும், எதுக்குனாலும் வரணும், இதுக்குன்னு தனிப்பட்ட ஒதுக்க கூடாது அவங்கள, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு தான் பேசணும். அவன் பேசிட்டே தான் இருப்பான், புக்கு எடுத்து படிச்சானா படிச்சுட்டே தான் இருப்பான். உனக்கு இந்த நாடகம், இந்த வீடு, இந்த சோறு இந்த மாதிரி தான் பார்க்கணும், வேலை இதுதான் பார்க்கணும். ஆனா அவன் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டாக நிற்பான். நாங்கள் அவன் இருக்கு அது இவன் இருக்கும்போது சும்மா கிண்டல் பண்ணிட்டு ஏதோ என்னடா கைத்தில் கட்சியில் இருக்கே அப்படி இப்படின்னு சும்மா ஏதோ குமைச்சிட்டு அப்படி அவனை நாங்கள் குமைப்போம். ஆனால் அந்த அளவுக்கு இருப்பான்னு நாங்கள் நினைக்கல, யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஊரே அவனுக்காண்டி நிற்கினா அவன் நல்ல மனசுக்கும் அவன் நல்ல எண்ணத்துக்கும் இந்த ஊரே நிற்கிறாங்க. அசோக் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு எப்போவுமே தன்னை ஒரு சாதிக்கான ஆளாக எந்த நேரத்துலையும் அவருடைய உரையாடலோ அவனுடைய நடவடிக்கையோ நமக்கு எந்த நேரத்துலையும் நின்றுல. ஏன்னா அவன் இருக்கிற ஊர்லேயே இருக்கிற சாதி அமைப்புகளுக்கு எதிரான போராட்டத்தை அசோக் நடத்தினான். எந்த காலகட்டத்திலையும் அசோக் அந்த மாதிரியான ஒரு ரோலுக்குள்ளால் போய் மாட்டிக்கவே இல்லை. அந்த வகையில் தான் அசோக் வந்து மற்ற சாதியை சேர்ந்த இளைஞர்களை தாண்டி ஒரு இடதுசாரி இளைஞன் அப்படிங்கிற அடிப்பில் நமக்கு வேறுபடுறாங்க. பட்டியல் வெளியேற்றம்னு பேசக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது. பட்டியலிருந்து வெளியேறினா இந்த சமூகத்துக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத உணர்ந்து அது அந்த பட்டியல் வெளியேறக்கூடாதுங்கிறதுக்கு உறுதியாக நின்று வீடியோ ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து வெளியிட்ட ஒரு இளைஞர். நான் வந்து என் தலைமுறையிலே என் குடும்பத்திலே நான் தான் முதல் தரப்பட்டது. இந்த இடஒதுக்கீடு எனக்கு கிடைக்கலன்னா நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்க முடியாது. படிக்கலைன்னா நானும் எங்கள் தாத்தா அந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கவங்க இந்த முன்னாடியெல்லாம் இந்த வயக்காட்டில் அவங்ககிட்ட வேலைக்கு போவாங்க. அவன் வேலைக்கு போச்சு எனக்கு வேணால் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ எனக்கு இந்த இடஒதுக்கீடு எனக்கு கல்வி கிடைச்சிருக்கு, அந்த கல்வியால் சுயமரியாதை கிடைச்சிருக்கு, எண்ணி அவங்களால பேரை சொல்லி கூப்பிட முடியாது. பல பேர் வந்து அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. தன்னை வந்து அடையாளப்படுத்தி இப்படி பண்ணால் எங்கள் எதிர்த்தரப்பில் வந்து தாக்கல் நடத்துவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கூடிய ஒரு நேரத்தில் துணிச்சலாக அந்த வீடியோ வந்து வெளியிட்டு பேசியிருந்தான். என்னோட சொந்த மாமா அத்தை இவங்க எல்லாமே என்னவா இருக்காங்கன்னா பிசியாக இருக்காங்க, கிறிஸ்துவ பல்லவர்களாக இருக்காங்க. அப்படி இருக்க போய் அவங்க ஒன்றும் அவங்கள வந்து நமக்கு மேலடா ஏடா நமக்கு சமம் அப்படின்னு சொல்றது கிடையாது. அவங்க என்ன எப்படி பார்க்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் பார்க்காங்க. அப்போ நம்ம எதை மாற்ற வேண்டியது இருக்கு, இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்போ பட்டியலில் விட்டு வெளியே போனால் நம்ம முன்னேறுவோமான்ட்டு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆறாம் கிளாஸ் கூட தாண்டாத குடும்பங்கள் நிறைய இருக்கு இப்போ வரைக்கும். அப்போ அவன் வந்து இன்னும் முதல் தலைமுறை பட்டதாரியா யார் வரணும்னா அவனோட பிள்ளை தான் வரணும். அப்போ அதுக்கு இன்னும் எவ்வளோ காலங்கள் இருக்கு, அவனுக்கு அப்போ இடஒதுக்கீடு தேவைப்படுதுல்ல. எப்பவுமே ஏதாவது ஒரு புக் இருக்கு அவன் கையில, அவன் தூங்கினாலும் சரி அவன் மூஞ்சில ஒரு புக்கு கிடக்கும், அப்படியே படிச்சுட்டே இருப்பான், அப்படியே புக்கு அவன் மேல இருக்கும், அப்படியே தூங்கிடுவான். ஒரு தடவை என்னன்னா வீட்டுல இருந்து அம்மா கூட போய் நைட் அவனுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. பக்கம் என்னமா இந்த மாதிரி டீ அவனுக்கு என்னமா இப்படி போட்டு கொடுக்காருன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டான், கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பார்க்க அம்பேத்கரோட புக்கு அந்த 36 தொகுதி உள்ள புக்கில் ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருந்தான். ஏழு அப்போ நான் கேட்டாலும் இல்லை வீட்டில் கேட்டால் அந்த எக்ஸாம் படிக்கன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னா அப்போ தான் சொன்னாலும் இந்த புக்கு இப்படி 36 தொகுதி உண்டுல அது கிடைக்கவே கிடைக்காது, நான் இப்போ தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அம்பேத்கர் தொகுதி புக்கில் இப்போ ஒரு 8 புக்கு என்னமோ வச்சுருக்கான். அப்புறம் அவன் இறந்ததுக்கப்புறம் கல்லறையில் வந்து 27 தொகுதி புக்கு அவன் புக்கு அவனை அவனுக்கு ரொம்ப என்ன அடிக்கடி சொல்லுவான் அந்த புக்கு எப்படியா படித்து முடிக்கணும் அப்படின்னால. அவன் இறந்ததுக்கப்புறம் அந்த புக்கை கொண்டு அவன் அடக்கம் பண்ணும்போது அவன் கூட வச்சு அந்த புக்கை வந்து அடக்கம் பண்ணது. டெய்லியும் இந்த புக்கு எடுத்து படிப்பான், புக்கு கூட அவன் புக்கு தான், படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவான். நான் தூக்கி வைப்பேன் டெய்லிக்கு எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே படிப்பான். வேலை விட்டு வந்து நைட்டு படிச்சுட்டு கடுங்காத்து போட்டு அவனே பிடிச்சிட்டு அதனால தூங்கிடுவான். புக்கை வச்சு நான் தூக்கி தூக்கி வச்சுருவேன். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நமக்கு கௌரவ குறைச்சல், ஒரு கீழ்ச்சாதிகாரங்கிறது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இமேஜ். இது வரைக்கும் அவங்க செஞ்ச கொலைகள் 7 கொலைகள், 7 கொலையில் 7வது தான் என் பையன். எங்கள் ஊரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்த்து ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம்னு நின்னவன் தான் அசோக். சொல்லப்போனால் எங்கள் கோயிலுக்கு நாங்கள் போவோம், எங்களுக்காண்டி வருவான், சாமி கும்பிடன்னு வரமாட்டான், ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி வருவான், ஜாலியாக இருப்போம். மழை வரலன்னா
மலைச்சூர் எடுங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இவன் அந்த பசங்களை அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுப்பான். மலைச்சூர் எடுத்தாலாம் மழை வராது, இந்த மாதிரி மரம் வளர்க்கணும், அந்த மாதிரி அந்த மாதிரி சயின்ஸ் இது அப்படி அவங்களை சொல்லுவான். ஜாதி சண்டைன்னு வந்துட்டு அந்த சண்டையில் அவன் கலந்துக்கிட மாட்டான். சண்டை இந்த ஊரில் நிறைய ஜாதி சண்டைகள் வந்துடுது. இது வரைக்கும் அசோக் மேலே ஒரு ஜாதி கேஸ் கூட கிடையாது. இந்த இப்போ வந்து சமூகத்தை சேர்ந்த அசோக் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்த மனிதராக அடித்தார் அப்படி எதுவுமே ஒரு கேஸ் கூட கிடையாது. இப்போ ஒரு சண்டை நடக்கினா கூட இவன் போய் இல்லை போகாதீங்களா இந்த மாதிரி நான் இப்போ கேஸ் விஷயமா சட்டரீதியாக போவோம் அப்படி மற்ற எந்த பசங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவன் சொன்னால் ஊர்லேயே இப்படி தான் அசோக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. அவன் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இப்போ கடை இருப்பா அசோகா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நல்ல நல்ல ஒரு வளர்ந்து வந்துட்டே இருந்தான். இவன் கொல்லப்பட்டதுமே நாங்கள் எப்படின்னா சும்மா ஏதோ ஒரு புல்லு கட்டு உரசி அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்திக்கவே தோணல. லைஃபி மெம்பர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு ஜாதி மதம் கடந்து எல்லாருக்கிட்டும் போய் மெம்பர்ஷிப் போடுறது தான். அதை வந்து ஒரு இந்த ஏரியாவை தாண்டி நம்ம வெளியும் போகணும் அப்படின்னு அந்த ஏரியாக்குலேயும் பண்ணதுக்கு மூவ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கான். அவங்களுக்கு அந்த நேரம் வந்து என்னென்னா இந்த பையன் அவங்க ஊருக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க ஊருக்குள்ளேயே ஒரு தலைமை மாதிரி ஏற்று இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் நம்ம ஊருக்குள்ளேயும் வந்தோம்னா நம்ம ஊர் மக்களும் அவன் பின்னாடி நல்லது பண்ணுறான்னு பின்னாடி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த பையனை முடித்தா தான் பின்னாடி வந்து இவன் அந்த தலைமை ஏற்கனவேன்னு ஒரு ஆள் இல்லாமல் இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவனோட இறப்புக்கு வந்து உன்ன கூட்டத்தை பார்த்தே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இவன் இல்லைனாலும் இந்த ஊரில் வந்து இத்தனை பேர் வந்து நிற்காங்க இந்த பிரச்சனைக்காக அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. எந்த பிரச்சனைனாலும் அவன் தலையிடுவான். பக்கத்து ஊரில் இருந்தால் கூட அங்கேயும் ஒரு ஜாதி வெறிய அதிக வெறி இருந்தால் அங்கேயும் தலையிடுவான். என்னென்னா 26 வயசுலேயே 25 வயசுலேயே இவன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். இன்னும் ஒரு 30-35 வயசு போகும்போது இந்த ஊர் எந்த நிலைமைக்கு வந்துடும், இவன் இந்த ஊர் மக்களை எப்படி கொண்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க வெறியில் தான் அவனோட கொலை நடத்தப்பட்டிருக்கதா நான் நினைக்கிறேன். அவன் வந்து இந்த புல்லு கட்டு வரசின ஒரு இது சம்பவம் மட்டும் அவனோட இறப்புக்கு காரணமா இருக்காரு. சாதிய ஒடுக்குமுறை இன்னும் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள் திட்டமிட்டு தொடர் அசோக்கை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த படுகொலை என்பது தமிழகத்தில் ஜனநாயக இயக்கங்கள் மீது விடப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். நம்ம வந்து வீடு நம்ம ஃபேமிலி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறோம், ஆனால் அவன் அப்படி நினைக்கல. ஆனால் அவனை மாதிரி இன்னும் யார் வர போகிறாங்கன்னு தெரியல. தோழர்னு ஒரு வார்த்தையை வந்து நான் ஃபஸ்ட்டு சிரிப்பேன். தோழர்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. தோழர் அப்படிமானா என்னெல்லாம் தோழர்னு சொல்லுவ அப்படிமா. எல்லாருமே நம்ம தோழர்கள், அது புரிஞ்சுக்கணும் அப்படிமா. தோழர் அசோக், தோழர் அசோக், தோழர் அசோக் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு வீரம் வருது. அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப தெரிய வந்தது. என் தம்பி அப்படி கொஞ்சம் பேர் எடுத்துட்டு தான், அந்த பேரை நாங்கள் காப்பாற்றுவேன். நானும் கட்சி உறுப்பினராக இருக்கேன். நானும் அசோக் வழியை கொள்கைப்படுவேன். இன்னும் அவனோட ஆசை என்னென்னா பசங்க எல்லாருமே படித்து எல்லாருமே ஒரு போஸ்டிங் வரணும். எல்லாருமே வந்து இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க சப்போர்ட்டில் பேசுகிற மாதிரி வரணும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வருவோம். வந்துட்டு அவன் என்னென்ன பண்ண நினச்சானோ கண்டிப்பாக அவன் பேரில் கண்டிப்பாக அந்த ஊரில் நடக்கும். நாங்களே எல்லா பசங்களுமே கண்டிப்பாக இந்த ஊரில் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து அவன் ரொம்ப க்ளோஸு. கண்டிப்பாக அந்த சின்ன பசங்க முத கொண்டுமே அவனை மறக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவன் என்னென்ன பண்ணணும்னு நினச்சானா அந்த ஊருக்கு தேவையானது கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் பண்ணி கொண்டு போவோம். சரி, அவன் விட்டுட்டு போயிட்டா நம்ம ஒளிஞ்சு ஓடுன்னு நினைக்கக்கூடாது. அவன் வழி நடத்தின பாதையை நடக்கும். எத்தனை பேர்த்தை வெட்டிடுவாங்க அப்படி. வாலிப பிள்ளைங்களுக்கு இன்னும் வரணும், உற்சாகம் வரணும். அவனை நடத்தின பாதையை நடத்தணும். நாங்கள் நிற்கும் அசோக்குக்காண்டி, எதுனாலும் நிற்கும். அவன் எங்களுக்காண்டி செஞ்சுருக்கான். ஒரு அசோக்கை வெட்டி படுகொலை செய்தாலும் எங்களுடைய போராட்டங்களை தடுக்க முடியாது. 1000 அசோக்குகளாக தமிழகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வலுவான போராட்டத்தை தோழர் அசோக் செய்த தியாகத்தில் உறுதியேற்று முன்னெடுத்து செல்வோம். மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ ஒரு மனிதனாக இருந்துட்டோம் மனிதனாக இருந்துட்டு, ஆனால் உண்மையிலே ஒரு நண்பனை இருந்துட்டு நிற்கிறோம். மூளை நல்ல மூளையா இருந்திருக்கு அவனுக்கு. பாவி கடவுள் என் மாமன் கொஞ்ச நாளைக்கு இருந்தானா நல்லா இருப்பானே. பாவி கடவுள் என் மாமனை பிடிச்சிட்டே, என் மாமனை பிடிச்சிட்டு நான் இப்படி என் மாமன் எவ்வளோ பேர் வாங்கியிருப்பான்னு எனக்கு தெரியவே செய்யாது. ஏதோ கட்சிக்கு போகிறான் வாரான் போகிறான்னு நினச்சேன். அவன் எவ்வளோ கோடி ஆள்கிட்ட பழகி எப்படி இருந்திருக்கான், அந்த பயவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு.
என் மாமன் எவ்வளோ பழக்கம் வச்சுருந்தான் தெரிஞ்சுட்டா என் பிள்ளைய செஞ்சு விட்டானுங்களே. இவன் இவனை ஒன்னேற ஒய விடக்கூடாதுனே செஞ்சுட்டானுங்களே, என் பிள்ளைய காது கெட்டு செஞ்சுட்டானுங்களே. என் மகனே, என் நல்ல மகனே, என் செல்ல மகனே, உங்களை படிக்க கொடுத்துருக்கா நீ எப்படியா நீதில் அடையிட்டான். என் சொல்லுக்கு என் நல்ல மாமன் சொல்லுக்கு என் செல்ல மாமன் சொல்லுக்கு இப்படியா அடையட்டும். நல்ல மகனே செல்ல வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அன்பு தோழன் அசோக்கு கிக்கு, அன்பு தோழன் அசோக்கு கிக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம, வீர வணக்கம். எல்லோர் மத்தியிலும், எல்லோர் மத்தியிலும், எல்லோர் மத்தியிலும், எல்லோர் மத்தியிலும். அன்பு தோழன் அசோக்கின், அன்பு தோழன் அசோக்கின், அன்பு தோழன் அசோக்கின், அன்பு தோழன் அசோக்கின். பணிகளை முன்னெடுப்பு, பணிகளை முன்னெடுப்பு, பணிகளை முன்னெடுப்பு, பணிகளை முன்னெடுப்பு.